ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாகற்காய் வத்தல் செய்ய போகிறோம். பாகற்காய்னாலே நமக்கு கசப்புத்தன்மை தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அந்த கசப்புத்தன்மையான அந்த பாகற்காயை நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். பாகற்காய் வத்தல் செய்கிறதுக்கு 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். 4 வாங்கிட்டு வந்தாங்க, 2 பொரிச்சாச்சு. மிச்சம் 2 வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு நான் அதை வத்தலாக போட போகிறேன். அதுக்கு நல்லா கழுவிட்டு நம்ம பாவக்காயை வந்து வட்ட வட்டமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் நல்லா கிளறி இப்படி இந்த மாதிரி நம்ம குலுக்கி விடணும். எல்லா இடத்துலையும் இந்த பொடிகள்லாம் படும்படி நம்ம நல்லா குலுக்கி எடுக்கணும். பாவக்காயிலே நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, பி, சி இதெல்லாம் இருக்குது. விட்டமின் B12 இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவக்காயிலையும் இந்த பொடிகள் எல்லாம் படுறபடி நம்ம நல்லா கிளறி விடணும். பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வத்தல் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்தோம்னா கூட சாப்பிட்டுக்குருவாங்க. எந்த வகையிலையாவது நம்ம பாவக்காயை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம இப்போ பிரட்டியாச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் நம்ம இப்போ காய வைக்க வேண்டியதான். வெயிலில் கொண்டு போய் வச்சு நல்லா ஒத்த ஒத்தையாக எடுத்து போடணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் காஞ்சாலே போதுமானது. பாவக்காயை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துரும்னு சொல்கிறாங்க. பாவக்காயை 2 நாள் காய வச்சு நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாவக்காயை இப்போ நம்ம வறுத்தெடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாவக்காயை போட்டு வறுத்துக்கிறோம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தோம்னாவே பாவக்காய் வந்து கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு இப்போது பாவக்காய் வத்தல் ரெடி ஆயிருச்சு. இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காயை வந்து சைடு சமைக்க எதுவும் இல்லாத போது இந்த மாதிரி பாவக்காய் வத்தல், வடகம், அப்பளம் இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது இந்த பாவக்காயை நம்ம சேர்த்து வறுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.